HbA1c அப்படிங்கிற டெஸ்ட் வந்து உங்கள் ரத்தத்தில் இருக்க ஹீமோக்ளோபினில் எந்த அளவுக்கு குளுக்கோஸ் கலந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான ஒரு டெஸ்ட். உங்கள் பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் நிறைய இருந்ததுனால் அது நிறைய குளுக்கோஸ் வந்து ஹீமோக்ளோபினோட சேர்ந்துக்கும். குளுக்கோஸ் கம்மியாக இருந்ததுனால் கம்மி குளுக்கோஸ் தான் ஹீமோக்ளோபினோட சேரும். அதை வந்து ஒரு டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிச்சு அந்த எந்த அளவுக்கு ஹீமோக்ளோபின் ஏ1சி இருந்தால் எந்த அளவுக்கு பிளட் சுகர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். பொதுவாக வந்து 5.7 கம்மியாக ஹீமோக்ளோபின் ஏ1சி, அதாவது அது ஒரு பர்சன்டேஜ், அது சதவிகிதம், ஹீமோக்ளோபினில் 5.7% ஹீமோக்ளோபின் ஏ1சி ஆயோ அதுக்கு கம்மியாகவோ இருந்தால் உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 5.7-6.4% வரைக்கும் இருந்தால் உங்களுக்கு டயபெட்டிஸ் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. 6.5% மேலே இருந்தால் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது நிச்சயமாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.